பல ஜென்மத்தில் செய்த பாவம் எப்படி தீரும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். பாவில் என்ன செய்வார்கள்? இவன் இகழ்ந்து பேசி இவன் செய்த பாவத்தை அவங்க வாங்கிக்குவான். இது மாதிரி ஒரு வாய்ப்பு ஒரு ரகசியம் இருக்குது இல்லை. இப்போ ஞானிகள் இருக்கான், அவன் என்ன செய்வான்? ஞானிகள் வந்து யாருக்கும் அடையும் செய்ய மாட்டான். அவன் பாட்டில் அவன் கடமை செய்யிட்டே இருப்பான். தர்மக்கரை செய்வான், தினம் அவன் கடமை செஞ்சுட்டு இருப்பான். புறாம போட்டால் எகழ்ந்து பேசுவான். அதை செய்தி எனக்கு வரும். இப்போ இந்த பல ஜென்மங்கள் செய்த பாவம் இருக்குல்லவா, அந்த பாவத்தை திருக்குது அவன் தான். இந்த மூட்டை அவன் தான் வாங்குவான். இந்த மூட்டையை வாங்குறது அவன் தான். என்ன செய்வாங்க? இந்த புண்ணியம் செய்கிற மக்கள் என்ன செய்வான்? அன்புள்ளவர்கள் பூராவும் இவன் செய்த தவத்தையும் புண்ணியத்தையும் பங்கு போட்டுக்குவோம். அன்புள்ளவர்கள் ஞானிகள் செய்யக்கூடிய புண்ணியத்தையும் தவத்தையும் பங்கு போட்டுக்கொள்வார்கள். பாவிகள் பல கோடி ஜென்மத்தில் செய்த பாவத்தை அவன் பொங்கு போட்டுக்கொள்வான். ஆக எப்படி சுமை குறையணும்? சுமை குறைந்தால் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அப்போ சுமை இறக்கி வைக்கணும். இப்போ இந்த ஜென்மத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சரி, ஏழைகள் பசியாற்றினால் உயிர்குலை தவிர்த்தல், புலால் மறுத்தல், பசித்த ஏழைகள் பசியாற்றி வைத்தல், தினம் தியானம் செய்தல், இது மாதிரி செய்யும்போது என்னாகும்? அறிந்த பல ஜென்மங்களில் காமத்தாலும் கோபத்தாலும் பல்வேறு வகையான குணக்கேட்டுகளாலும் செய்த பாவங்களை இந்த ஜென்மத்தை இறக்க வைக்க பெரிய சுமை இருக்கணும். பட்டு அந்த பெரிய சுமையை தீர்ப்பதற்கு பக்தியும் அன்னதானம் தான். இதை போதிப்பு தான் ஜீவன ஒழுக்கமாகும். இப்போ பக்தி அன்னதானம் செய்ய செய்ய என்னாகும்? பழைய வினைகள்லாம் தீரும். எப்படி தீரும்? அது எப்படியே தீரும்? அப்படி அந்த வினையெல்லாம் எப்படி தீரும்னா, மன உளைச்சல், கடல் சுமை, நோய், முரண்பட்ட பிரச்சனைகள், தாங்க முடியாத பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். விஷயம் தெரிஞ்ச என்ன செய்வோம்? அந்த மகிழ்ச்சியை ஏற்றுக்குவான். சரி வரட்டும், நம்ம செய்த பாவம், வறுமை வந்திருக்கு, கடன் வந்திருக்கு, மனைவிக்கு நோய் வந்திருக்கு, நமக்கு நோய் வந்திருக்கு, பிள்ளைகள் நோய் வந்திருக்கு, இதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டால் நம்ம தப்பிச்சுக்கலாம். அதை மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்வோம். அதான் வள்ளுவன் சொல்லுவான், வெள்ளத்தனை இடும்பை அறிவுடைய உள்ளத்தின் உள்ளே கெடுனான். அளவு வெள்ளம் போட்டு அளவு காட்டாட்டு வெள்ளம் போட்டு திரும்ப வந்துச்சான். அறிவுடன் சிந்திச்சினான். என்ன சிந்திச்சான்னா, இது வினைப்பயன், ஏற்று தான் கொள்ளணும். இதை நீ நீக்க முடியாது. உள்ளத்தின் அதான் வெள்ளத்தனை இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளே கெடும். இந்த வினை வரதான் செய்யும், அதை அனுபவிச்சான் தீரணும் அப்படின்னு நினச்சா போதும்னு சொல்கிறான். அப்போ என்ன செய்வார்கள்? வினையை அணுவிக்க ஏற்றுக்கொள்ளணும். துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்கம் வந்து அவன் ஞானி ஆடுவான். இன்னாமி இன்பமென கொள்ளின் அங்குந்தன் ஒன்னார் விளையும் சிறப்புன்னு ஆகட்டும் வள்ளுவர் சொல்லுவான். துன்பத்தை இன்பமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சிறப்பறி இருந்தால் அவனுக்கு துன்பம் இருக்க முடியுமா? ஆக எப்படி அடிப்படை இருக்குன்னா, நோக்கமே பேசக்கூடாது கட்ட வந்திருக்குது. ஒரு மனிதன் கடத்தேற வேணும் என்றால் அவன் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சாகணும். இப்போ சுருக்கமாக சொல்கிறேன், காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும். அப்படி எந்திரிக்க முடியாத சூழ்நிலை வந்தால் என்ன செய்வன்? அவன் ஆசான் அகத்தீசனை வணங்கி, ஞானிகளை வணங்கி, அதிகாலையில் என்னை எழுப்பிவிடப்பா, உன் திருப்படி பூஜை செய்து ஆசி பெறணும் அப்படின்னு கேட்கணும். இப்படி தினம் கேட்டு வந்தால் ஒரு தினம் தொடர்ந்து கேட்டு வந்த அக்கா என்ன ஆகும்னு 9:30 எந்திரிச்சுக்குவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.